இன்று அதிகாலை திருவண்ணாமலையில் வாசம் செய்து கொண்டிருந்த அனைத்து பக்தர்களின் துன்பத்தையும் போக்கிக் கொண்டிருந்த மூக்குப்பொடி சித்தர் தன் பூத உடலை விட்டு தான் எடுத்த அவதாரத்தை முடித்து கொண்டு இதோ அனைவரின் மனதிலும் குடிகொண்டு இருப்பதற்காக இன்று தன் உடலை மறைத்து கொண்டார். அவரை புகழ்ந்து பாடுவதற்கு நமக்கு அருகதை இல்லை என்றாலும் ஒரு சிறு துளிகளை இங்கு நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். மக்களின் துயர் துடைக்க வந்த மகான் தன் பூத உடலை விட்டு இன்று நீக்கமர நிறைந்திருக்கும் இறையின் பொருட்டு இணைந்து எங்கும் கட்டுக்கடங்காத சக்தியாக உருவெடுத்து பக்தர்களின் துயர்துடைக்க அரூபமாக இந்நொடிப்பொழுதிலும் கிரிவலம் வந்து கொண்டிருக்கும் இந்த அன்பு மற்றும் அமைதியின் மூலமான சிவனின் செல்லப்பிள்ளையான மூக்குப்பொடி சித்தரின் புகழ் எங்கும் எப்பொழுதும் பாடுவோம். மற்றவர்களின் பாவ மூட்டையை இன்று வரை பிச்சை என்ற ரூபத்தில் தான் சுமந்து இன்று பார்க்கடல் நோக்கி சென்று விட்டார். அதை கரைப்பதற்கு அழுக்கு உடையுடன் பேசாமல் இவன் செய்த சித்துக்கள் பல இன்று பல பேரின் வாழ்க்கையில் இருளை அகற்றி ஒளி பெருகச் செய்த சிவன் அனுப்பிய செல்லப்பிள்ளை நம் மூக்குப்பொடி சித்தர். இப்படிப்பட்ட மகானை கலியுகத்தில் கண்டவர்கள் பாக்கியசாலிகளே. திருவண்ணாமலை ஜோதியாக மக்களுக்கு தினமும் காட்சியளித்து கொண்டிருந்த ஜோதி இன்று சற்று அணைந்தது. ஏனென்றால் அது அனைத்து பக்தர்கள் மனதிலும் ஜோதியாக எரிவதற்காக. இப்படிப்பட்ட மகானை உருவாக்கிய பூமியில் வாழ்வதற்கு நாம் அனைவரும் பெருமை கொள்வோம். இந்த மகானின் புகழை உலகமறிய செய்வோம். அண்ணாமலை மற்றும் உண்ணாமலையார் தாயாரின் துணை கொண்டு அவர் அருள் பெறுவதற்கு. மூக்குப்பொடி சித்தர் ரூபத்தில் திருவண்ணாமலையை வலம் வந்த சிவன் பாதம் பணிவோம். இச்சனம் முதல் திருச்சிற்றம்பலம்.